வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதல் அழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழையும் அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். சரக்க எடுத்து கண்ணுல கரைச்சிட்டான். ஏ ஐயோ 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 தெரி பொண்ணுடா, ஆனா ஐயோ 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 சரி பொண்ணுடா. ஓய் கிரிஜா, எங்க படிக்கிற? போடா இடியட். ஏய் என்ன டீச்சர் கை காட்டி நிக்கிற? போடா இல்ல பாபா பாஸ் கிட்ட மாட்டி விட்டு. புடிச்சுக்கோ. பின்னால கூப்பிடுறாங்க பாருங்க. அட இருமா, ஒண்ணு யாரோ பின்னாடி பேர சொல்லுது. அண்ணா, என் செப்பல் மிஸ் ஆயிடுச்சு, வண்டி நிறுத்துங்க. கேக்கல, என் செப்பல் மிஸ் ஆயிடுச்சு. அவங்க செப்பல் மிஸ் ஆயிருச்சானா? என்னது செருப்பா? கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. போன ஸ்டாப்ல ஒரு செல்போன் போடுது, வண்டி நிப்பாட்டல. செருப்புக்கு நிப்பாட்ட முடியுமா? வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா. அண்ணா, அது எங்க அப்பா வாங்கி கொடுத்த செப்பல். அண்ணா என்னப்பா? அண்ணா, அது அவங்க அப்பா வாங்கி கொடுத்த செருப்பா. அண்ணா டேய், அது புற என்ன கேக்கல? உனக்கு மட்டும் கட்ட கேக்குதே. இல்லனா லிப் மூமெண்ட் வச்சு லிப். ஆமாண்டா, வண்டில ஏறினா பொண்ணுங்க லிப்ப பாருங்க, இப்ப பாருங்க, படுத்துறாதீங்க, விளங்கிருவீங்க. ப்ளீஸ் அண்ணா, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க வண்டிய. அவ்வளவு அவசரம்னா அடுத்த ஸ்டாப்ல வண்டி நிப்பாட்டுறேன். ஆர்டர் போய் எடுத்து வந்துரு. சரியா? ஓவரா பேசாதயா. விட்றி அண்ணா, வண்டி வண்டி ஓட்டுன. டேய் யார அடிக்குறானே?
தம்பி, ஏதோ பரபரப்பா தேடிட்டு இருக்கீங்க போல. இல்ல, நான் இங்க ஒரு செருப்பு ஒன்னு கிடைச்சு பாத்தீங்களா? புது செருப்பா தம்பி? இல்ல, பழைய செருப்பு தான். பழைய செருப்பா? பழைய செருப்பு போனா போது, புது செருப்பு ஒன்று வாங்கி போட்டுவாங்க. ஏன் தம்பி நீங்க வேற பழைய செருப்பு இவ்வளவு சீரியஸா தேடிட்டு இருக்கீங்க? பையா, ஐயோ, மிராக்கள் ஏது? நீங்க டாக்டர் ஆனதா? சில டைம் உண்மையை சொல்லுவேன். ஃபோர்ஆர்ம்ல ஒரு சின்ன பிராக்சர் ஏற்பட்டிருக்கு. சின்ன பிராக்சர் தானா? ஏன் பெருசா எதிர்பார்த்தியோ? இல்ல, அவன் கத்தனை கத்த பார்த்தா அவன் கையை வெட்டி எடுத்திருப்பேன்னு பார்த்தேன். அவன் ஓப்பனிங்ல ஓவர் பில்டப் பண்றானே. நான் வந்துட்டேன்ல, கண்ட்ரோல் பண்றேன். தம்பி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கட்டு போடுறேன். எண்ணி 30 நாள்ல சரியா போயிடும். 10 நாளைக்கு ஒரு கட்டுன்னு 3 கட்டு போடுறேன். ஐயோ பாத்து சார், 3வது கட்டு பிரிக்கிறப்போ சார் பாத்து சார் சரியா போயிடும். சாந்தி. எஸ் டாக்டர். சாந்தி சொல்லுங்க டாக்டர். இந்த பாடடைஞ்ச ஹாஸ்பிடல்ல இப்படி ஒரு நர்ஸா? தேங்க்ஸ் டாக்டர். பிராக்சர் கரெக்ட் பண்ணிருக்கேன். ஒரு மாவு கட்டு போடுமா? ஓகே டாக்டர், போட்டுறேன். தம்பி நாயா சொல்லுங்க டாக்டர். இதுக்கு நீங்க என்ன வேணும்? நான் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அவன் என் சிசைபிள் தான். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஃபீஸ் எவ்வளோ ஆச்சு சொல்லுங்க. ஃபீஸா? இன்னைக்கு இந்த ஃபேஸ் வேல்யூ வெளியில தெரியறதுக்கு காரணமே இவங்க அம்மா வெத்தலசாமி தான். இன்னைக்கு டாக்டர் சத்தியமங்கலம் மகேந்திரன் தேடி எல்லாரும் ஓடி வராங்கன்னா அது காரணம் இந்த வெத்தலசாமி தான். உங்களோட தீவிர பக்தன் தான். இது நம்ம சிசையனோட அம்மா ஆச்சு. புருஷனுக்கு அவங்கள வர சொல்லு. ஐயா, இவங்களுக்கு எப்படி வித்தியாசமா வெத்தலசாமின் பேர் வந்துச்சுங்க? எப்படி மானிட்டரோ இவங்களுக்கு வெத்தலை தான் மானிட்டர். இந்த வெத்தலையில வேர்ல்டே பாக்குறாங்கன்னா தெரிஞ்சுங்க. இன்று அதிகாலையில் சிரியாவில் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட வெளிநாட்டவர்களில் ஒருவர் கடலூரை சேர்ந்த திரு மோகன்ராம். இவர் கடந்த 9 ஆண்டுகளாக சிரியாவில் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு பாரதி என்ற மனைவி, சந்தியா என்கிற ஒரு மகளும் உள்ளனர். இதுவரை சிரியாவில் தீவிரவாதிகளால் 60 மேற்பட்ட வெளிநாட்டவர் கடத்தப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர்களில் ஒருவர் கூட நிலையில் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட மோகன்ராஜ் உள்ளிட்ட அனைவரும் உயிருடன் உள்ளனரா அல்லது வழக்கம் போல் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டனரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. تأكد من الرقم الصحيح. வணக்கம் சார். சார் 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 சார், ஒரே கேள்வி சார். சார் சார் வெயிட் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். Our Ministry for External Affairs is talking to the embassy in Syria and our government is taking all the necessary actions. We will take care of you. சந்தியா மோகன் ராஜோட டாட்டர். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. Your dad will be back soon. Please sir, help பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஃபேமிலிக்கு வேண்டற எல்லா சப்போர்ட்டையும் கூட இருந்து பண்ணுங்க. அவங்க அப்பா வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஓகே சார். ஓகே.
வரேமா. தேங்க் யூ சார். வெயிட் வெயிட் சார், இன்ஜினியர் மோகன் ராஜ் உயிரோட இருக்காரா இல்லையா சார்? இதுக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்துருக்கு? இந்திய கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லுது? கடத்தினது நிஜமாலுமே தீவிரவாதிகள் தானா? அவங்க எந்த ஏகத்தை சேர்ந்தவங்க சார்? இதுவரைக்கும் தீவிரவாதிங்க கடத்தின யாரையுமே உயிரோட விட்டது இல்ல. மோகன் ராஜ் அது தப்பு வரா சார்? சார், மோகன் ராஜ் ஃபேமிலிக்கு என்ன பாதுகாப்பு சார்? இன்ஜினியர் மோகன் ராஜை பத்திரமா இந்தியா கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளையும் அரசாங்கம் செஞ்சுகிட்டு இருக்கு. அது வரைக்கும் தயவு செஞ்சு அமைதியா இருக்க. என் ஹஸ்பண்ட் 9 வருஷமா சிரியால ஒர்க் பண்றாரு. ரொம்ப நல்லவர். என் மேலயும் என் பொண்ணு மேலயும் அளவு கடந்த பாசம் வச்சிருக்காரு. இப்ப கூட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஊருக்கு வந்துட்டு தான் போனாரு. அஞ்சலி தம்பி, நடக்கும் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு ஒரு சேனலுக்கு ஒரு ஒரு முறை அழுதுட்டு இருக்க முடியுமா? நீ லேட்டா வந்து அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? பாரதி, பொண்ணை கூட்டு உள்ள போமா. தம்பி கொஞ்சம் வா, நீங்களே உள்ள போங்க. சொல்லுங்கம்மா. தம்பி, நான் பக்கத்து வீடு தான். சரிங்கம்மா. மோகன் ராஜ் சார் பத்தி நல்லாவே தெரியும். சரி, அவருக்கு எனக்கு நல்ல பழக்கம் இருக்கு. ஓ, நான் வேணா அவரை பத்தி இன்டர்வியூ கொடுக்கட்டுமா? ஏமா, நீ மேக்கப் போட்டதுனால நான் உன்னை இன்டர்வியூ எடுக்கணுமா? உன் புருஷன் தொலைஞ்சா சொல்லு, அப்ப வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன். ஆளும் மேக்கப்பும் இதுல சென்ட் வேற.